யார் இந்த ராமரோட அணில் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, அணில் அப்படிங்கறது அழகும் அறிவும் உள்ள ஒரு விலங்கு, அந்த ராமருக்கே உதவி செஞ்ச ஒண்ணு அப்படின்னு. ஆனா நம்ம வரலாற்றுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை ராமர் சீதையை மீட்கிறதுக்காக இலங்கைக்கு போனப்ப கடலோட குறுக்கே ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட வாகனம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க, அந்த மிகப்பெரிய பாலத்தை கட்டுறதுக்காக அனுமனும் நிறைய வானர படைகளும் மிகப்பெரிய பாறையை தூக்கிட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு அணில் ஒரு சின்ன கூழாங்கல்ல தூக்கிக்கிட்டு பாலம் கட்டுறதுக்காக ராமர்கிட்ட கொண்டு போயிருக்கு. அப்ப அத அங்கிருந்த ஒரு குரங்கு பார்த்துட்டு குறுக்கே வந்து இடையூறு பண்ணாத, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பாலத்துல பெரிய பாறாங்களுக்கு இடையில நிரப்பப்பட்ட அணில் கொண்டு வந்த அந்த சின்ன கல்லு தான் அந்த பாலத்தையே வலுவா நிறுத்தி இருந்திருக்கு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி ராமாயணத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராமரோட விரல் அந்த அணில் மேல பட்டதால தான் அந்த மூன்று கோடுகள் உருவாச்சு அப்படின்னும், இது ராமர் விரலோட அடையாளமாகவும் பலராலும் நம்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.